சர்ஜ் அரெஸ்டர் எப்படி வேலை செய்யுது, அதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லைட்னிங் அரெஸ்டர் பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்போம், அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐபட்டன்லையும் கொடுத்துருக்கேன். ஓகே, மெட்டல் ஆக்சைடு வேரிஸ்டர் இது வந்து அந்த சர்ஜ் அரெஸ்டரோட ஒரு ஃபேமிலி தாங்க. இது தான் வந்து இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அது உள்ளே எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சைடில் வந்து ரியல் இமேஜ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே வந்து இப்படி தான் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன். உள்ளே வந்து மெட்டல் ஆக்சைடு வேரிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க, லேயர் வரிசையாக வச்சுருக்காங்க பாருங்கள். அது வெளியில் வந்து ஒரு இன்சுலேட்டர் கொடுத்துருப்பாங்க, இன்சுலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் ஆக்சைடு வேரிஸ்டர் வந்து என்ன மெட்டீரியல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிங்க் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு செமிகண்டக்டர் டிவைஸுங்க. நார்மலாக செமிகண்டக்டர் டிவைஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு பிரேடன் வோல்டேஜுக்கு மேலே போனால் மட்டும்தான் வந்து அது கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும், அது வழியாக கொடுக்குற சப்ளை வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதுதான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து லேயர் லேயராக வச்சுருக்காங்க. நார்மலாக இதனோட ரேட்டிங்கை பொறுத்து எத்தனை லேயர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சர்ஜரிஸ்டர் வந்து மேலே வந்து ஒரு பவர் லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கு. நார்மல் சமயத்தில் வரக்கூடிய பவர் வந்து அது வழியாக வந்து கண்டக்ட் பண்ணால் அலோவ் பண்ணாது, ஏன்னா அதனோட பிரேக் டவுன் வோல்டேஜோட கம்மியாக இருக்கிறதுனால அது வழியாக வந்து சப்ளை அலோவ் பண்ணாது, அதனால் அங்கேயே நிற்கிது பாருங்கள். சப்போஸ் வந்து சர்ஜ் வருது அப்படின்னா அந்த பிரேக் டவுன் வோல்டேஜை தாண்டி போயிடும், அப்படி தாண்டி போகும்போது அது வழியாக சப்ளையை பாஸ் பண்ணி கிரவுண்டுக்கு வந்து அந்த சப்ளை அனுப்பிடும். இப்படி தாங்க இது வேலை செய்யுது. ஓகே, இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூசேஜ் இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி சைடுங்க கொடுத்துருக்குங்க. இது வந்து ஒரு இண்டோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு சர்ஜரிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க செகண்டரி சைடு. இது வந்து எதுக்காகனா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒரு ஒரு சர்ஜரிஸ்டர் போட்டிருப்பாங்க, ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸு, பி ஃபேஸ், மூணுக்கும் தனித்தனியாக போட்டிருப்பாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அடுத்து பிரேக்கருக்கு தாங்க போகும். பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரியிலேருந்து பிரேக்கர் சிஸ்டத்துக்கு தான் போகும், அது ரெண்டுக்கும் இடையில தான் வந்து இந்த சர்ஜ் அரெஸ்டர் வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் பிரேக்கர் சைடு ஃபால்ட் ஆனாலும் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காகவும், டிரான்ஸ்ஃபார்மர் சைடு ஃபால்ட் ஆனாலும் பிரேக்கர் சைடு அந்த ஃபால்ட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த சர்ஜ் அரெஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது யூசேஜ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதே பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மலாக டிரான்ஸ்ஃபார்மர், பிரேக்கர், அதுக்கப்புறம் வந்து எக்யூப்மெண்ட், இப்படி தான் வந்து அந்த ஃப்ளோ இருக்குங்க. இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு ஃபேஸும் எடுத்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே எந்த இடத்துல வந்து சர்ஜரஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பிரேக்கருக்கும் நம்ம ப்ராசஸ் எக்யூப்மெண்ட்க்கும் இடையில வந்து இந்த மாதிரி வந்து சர்ஜரஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் அதே பர்பஸ் தாங்க, எக்யூப்மெண்ட்டில் ப்ராப்ளம் ஆனாலும் அது வந்து நம்ம பிரேக்கரை பாதிச்சிடக்கூடாது, பிரேக்கரில் ப்ராப்ளம் ஆனாலும் அது வந்து எக்யூப்மெண்ட்டுக்கு பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் மிடில் வந்து இந்த சர்ஜரஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, அடுத்து மூணாவது யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பிரேக்கர் சிஸ்டம்லாம் இருக்குல்லங்க, பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் பிரேக்கர் சிஸ்டம்லாம் ஆப்ரேட் ஆகிறதுக்கு, ஆன் ஆகிறது, ஆஃப் ஆகிறது, சப்போஸ் ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணி ட்ரிப் பண்ணுறதுக்காகவும் சில கண்ட்ரோல் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் தான் வந்து இந்த மிடில் கொடுத்துருக்குங்க. அதுக்கு போகக்கூடிய இன்புட் சப்ளை, இன்கமிங் சப்ளை வந்து ரொம்ப இதாக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் அந்த சப்ளை ஏதாவது ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமே வந்து ஃபால்ட் ஆயிரும், அது ரொம்ப பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ அதை வந்து சர்ஜ் நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சைடில் கொடுத்துருக்கலங்க, அந்த சர்ஜ் சப்ரஸர் தான் வந்து இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு மெயின் சப்ளையில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நாலாவது யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிசிபிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உருண்டையாக ஒரு இதை பார்த்துருப்பீங்க. இது வந்து எம்ஓவி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் அந்த மெட்டல் ஆக்சைடு வேரிஸ்டர். இது வந்து சைஸ் சின்னதாக இருக்கும். நார்மலாக பிசிபியில் இருக்கக்கூடிய டிவைஸ்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். சப்போஸ் அது ஏதாவது வோல்டேஜ் சர்ஜ் போயிட்டு அந்த டிவைஸ் பாதிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க, ஏன்னா அதை வந்து சால்டரிங் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதனால் அதுக்கு போகக்கூடிய சப்ளை வந்து சர்ஜெல்லாம் ஆகாமல் ரொம்ப சேஃப்டியாக கொடுக்கணுன்றதுக்காக இந்த எம்ஓவி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்டுக்கு போகக்கூடிய சப்ளையில் இந்த எம்ஓவி வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு லீடு வந்து அந்த எம்ஓவியோட ஒரு லீடோடையும் இன்னொரு லீடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்று வந்து இந்த கிரவுண்டிங் சிஸ்டத்தோடு டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஃபியூஸ் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அந்த போர்டுக்கு போகக்கூடிய சப்ளையில் ஏதாவது சர்ஜ் இருந்தது அப்படின்னா, ஒன்று அந்த எக்ஸ்ட்ரா போகக்கூடிய சர்ஜ் வோல்டேஜ்லாம் வந்து அந்த கவர் மூலமாக அந்த இதில் கவரில் கனெக்ட் பண்ணுற எர்த் மூலமாக வந்து போயிடும், அப்படி இல்லைனா அந்த ஃபியூஸ் போய் அந்த போர்டுக்கு போகக்கூடிய சப்ளை வந்து கட் பண்ணி கொடுத்துரும். இதனால் வந்து நம்ம போர்டில் இருக்கக்கூடிய டிவைஸ்லாம் வந்து ஃபால்ட் ஆகாமல் காப்பாற்றிடலாம்.
இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னென்னு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சர்ஜரஸ்டர் அப்படின்றது இன்டோரில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டை வோல்டேஜ் சர்ஜிலேருந்து காப்பாற்றுற ஒரு டிவைஸ் தான் வந்து சர்ஜரஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரெண்டாவது, இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மூணாவது, எம்ஓவி, அதாவது நம்ம இந்த ரொம்ப கண்ட்ரோல் சர்க்கியூட்டு பிசிபி அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மினிமம் இருக்கிற வோல்டேஜ் இருக்கிற இடத்துலாம் வந்து இந்த சர்ஜரஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எர்த்திங் சிஸ்டம் கிரவுண்டிங் சிஸ்டம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.